வடகிழக்கு பருவமழையாலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. 3 மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை 3 நாட்களில் இடைவிடாமல் கொட்டியது. சுமார் 29 ஆண்டுகளுக்கு பிறகு பலத்த மழை பெய்திருப்பதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி அமைச்சர்களும் அதிகாரிகளும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முகாமிட்டு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். தோவாளை பெரியகுளம் பகுதியில் சேதமடைந்த கால்வாயை பார்வையிட்ட முதலமைச்சர் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு செய்யப்பட்டுள்ள வசதிகளையும் சிறப்பு மருத்துவ முகாமையும் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பாய், போர்வை, பிரெட், பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருப்பதி சாரம் பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மழையால் சேதமடைந்த கால்வாயையும் சாலைகளையும் ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாகர்கோவிலில் அரசு விருந்தினர் மாளிகையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது வெள்ள பாதிப்புகள் உடனடியாக சீர் செய்வதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் இதர தேவைகளை உடனடியாக செய்ய வேண்டுமென அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இதைத் தொடர்ந்து குமாரகோவில் செல்லும் வழியில் தென்கரை மேலாங்கோடு பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வாழைத் தோட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். அங்கிருந்த விவசாயிகளிடம் மழை பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார். குமாரகோவில் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள மழை பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர் மழையால் பிபி கால்வாய் கரை உடைப்பு ஏற்பட்டிருப்பதை பார்வையிட்ட அவர் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுகளின் போது அமைச்சர்கள் கே என் நேரு, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், பெரிய கருப்பன், கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி, மனு தங்கராஜ், முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான சுரேஷ்ராஜன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனா்.